அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோர் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆண்டன், விரிவான தகவலை சொல்லு. வணக்கம் ஸ்ரீதர். அதாவது அந்த வழக்கை வந்து தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றது. அந்த வழக்கினை கேரளாவுக்கு மாற்ற கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை தான் உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் 9 பேர் குற்றவாளியாக செயல்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் காவலர் ரகு கணேஷ் என்பவர் அவரும் அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவர் சார்பில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தமிழகத்தில் நடைபெற்றால் உரிய விசாரணை நடைபெறாது, நியாயமான விசாரணை நடைபெறாது என்று அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகின்றது. அதன் காரணமாக வழக்கை வேறு மரணமாக அதாவது கேரளாவுக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஏற்கனவே இதே போன்று இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரியும் இந்த ரகு கணேஷ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவையும் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருந்தது. அதே போல இந்த வழக்கிலிருந்து ஜாமீன் கோரியும் அவர் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டது. அதனையும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கூறி ஒரு புதிய மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கின்றது. 2020 ஆம் ஆண்டுதான் இந்த சம்பவம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரிகளான ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்ததாக கூறி கடந்த 2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ஆம் தேதி அவர்கள் காவல் நிலையத்தில் கலைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்கள் போலீசார் சித்திரவதைக்கு ஆளாகி நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போ இந்த வழக்கில் தான் 9 பேர் அதாவது சாத்தான்குளம் காவல்நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், அதே போல ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விசாரணையானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. முதலில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரித்த நிலையில் பின்னர் சிபிஐ வசம் ஒப்படைத்த வழக்கானது ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் வந்து அந்த 9 பேர் மேலும் வந்து சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கில் இந்த வழக்கையே மொத்தமாக கேரளாவுக்கு மாற்ற வேண்டும் என கூறி அந்த ரகு கணேஷ் தாக்கல் செய்த அந்த மனுவை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி ஆண்டன்.